ஸ்ரீமான் வெங்கடநாதாரியா கவிதார்க்கிகே சரி வேதாந்த ஆச்சாரிய வத்யோமே சந்நிதத்தாம் சதாகதி ஸ்ரீவாசரங்க பரகால முனி முனித்ரயாப்தலக்ஷ்மாத்மரக்ஷணேதி த்வைகாகமாந்தம் ஆச்சாரிய பக்தி பரிபூதமனர்கசீலம் கோபால தேசிக முனிம் குருமாசயாமஹ பிரஹ்லாத நாரத பராசர புண்டரீக வியாசாம்பரீஷ சுக சௌனக பீஷ்மதாத்யான் ருக்மாங்கதார்ஜுன வசிஷ்ட விபீஷணாதீன் புண்ணியானிமான் பரம பாகவதான் ஸ்மராமி ஜன்மாத்யஸ்ய யதோன்வயாபிதரதஸ்சார்த்தேஷ்வ விக்னஸ்வரார்த்தேனே ப்ரஹ்ம ஹ்ருதாய ஆதி கவயே முஹ்யந்தி யத் சூரயஃ தேஜோவாரி மிருதாம் யதா விநிமயோ யத்ர த்ரிஸர்கோ மிருஷா தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்த குஹகம் சத்யம் பரம் தீமஹி தர்ம ப்ரோஜ்ஜித கைத ஹோத்ர பரமோ நிர்மத்சராணாம் சதாம் வேத்யம் வாஸ்தவமத்ர வஸ்து சிவதம் தாபத்ரயோன்மூலனம் ஸ்ரீமத் பாகவதே மகா முனிகிருதே கும்பா பரீரிஷ்வரஹ சத்யோ ஹ்ருத்யவருத்யதே பிரகிருதிபிஹி சுஸ்ரூஷுபிஹி தக்ஷண நிகம கல்பதரோர் கலிதம் ஃபலம் சுகமுகாத் அமிர்தத்ரவ சம்யுதம் பிபத பாகவதம் ரசமாலயம் முகுரஹோ ரசிகா புவி பாவுகாஹ யம் ப்ரவ்ரஜந்தம் அனுபேதம் அபேத கிருத்யம் த்வைபாயனோ விரஹ காதர ஆஜுஹாவ புத்ரேதி தன்மயதயா தரவோபினேது தம் சர்வபூத ஹ்ருதயம் முனிவானதோஸ்மி யஸ்வானுபாவமகில ஸ்ருதிசாரமேகம் அத்யாத்மதீபம் அதிதிதீர்ஷதாம் தமோந்தம் சம்சாரிணாம் கருணயாக புராணகுஹ்யம் தம் வியாசசூனும் உபயாமி முனீனாம் நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் செய்வ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயமுதீரயேத் கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்கசமனஹ தம் நமாமி ஹரிம் பரம் கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா ஸ்ரீமத் பாகவதாக்கியோயம் பிரத்யக்ஷா கிருஷ்ண ஏவஹி என்று ஸ்ரீமத் பாகவதம் என்கின்ற புராணமானது பிரத்யக்ஷமான கிருஷ்ணஸ்வரூபம் என்று சொல்றார். இது ஏன் பிரத்யக்ஷமான கிருஷ்ணஸ்வரூபம் என்று கேட்டா, பகவான் வந்து கிருஷ்ணாவதார லீலைகள்லாம் செய்த பிறகு தன்னுடைய அவதார காலத்தை பகவான் பூர்த்தி பண்ணிக்கலாம் என்று சங்கல்பம் பண்ணி வைகுண்டத்துக்கு சுதாமத்துக்கு எழுந்தருளணும் என்று பகவான் சங்கல்பிக்கும் பொழுது, அப்போ 33 கோடி தேவர்கள் 48,000 மகரிஷிகள் பிரம்மாலிருந்து எல்லாரும் வைகுண்டத்துக்கு தேவரீர் வருவதற்கான சமயம் ஆயிடுத்து என்று பெருமாளிடத்துல நியமிக்க, அப்போ பெருமாள் கிருஷ்ணன் என்ன பண்றான் அப்படின்னா, பகவானே ஆனாலுமே இந்த சரீரத்தை பூமியில ஒண்ணு சரீரத்தை தியாகம் பண்ணிட்டு போகணுமா, அப்படி இல்லைன்னா யோக அக்னினால எரிச்சுண்டு போலாமா, அப்ப பகவான் அக்னினால தன்னை எரிச்சுக்க போறானா இல்ல சரீரத்தை பீஷ்மர் மாதிரி தள்ள போறானா என்ன பண்ண போறான்னு எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, அப்ப அந்த சமயம் பகவான் சரீரத்தை பீஷ்மர் மாதிரி தள்ளவும் இல்லை, சரபங்கருங்கிற முனிவர் மாதிரி சரீரத்தை பஸ்மமாக்கிக்கவும் இல்லை. அப்ப என்ன பண்றான் அப்படின்னா, பாகவதர்களுக்குன்னே பிரத்யேகமான ரூபம் எடுத்துட்டு இருக்கான் கிருஷ்ணன்.
தர்ஷனம் நோ திதிருக்ஷூணாம் தேஹி பாகவதார்ச்சிதம். பகவானுடைய அந்த ரூபம் இருக்கே பாகவதர்களுக்குன்னே பிரத்யேகமானதாம். அதனால தர்ஷனம் நோ திதிருக்ஷூணாம், தரிசனம் செய்வதற்காக அதாவது சாட்சாத்காரத்துக்காக எல்லா பாகவதர்களும், அதாவது யோக மார்க்கத்துல போறவன், தியானம் பண்ணக்கூடியவன், அஷ்டாங்க யோகத்தினால பகவான் அடையக்கூடியவன், உபாசனைகள் கர்மானுஷ்டானங்கள்னால என்ன ஒரு பலன் கிடைக்குமோ அப்படி பகவானை எப்படி பார்க்கணும்னு அவரவர்கள் என்னென்ன விருப்பத்துல பார்க்கிறார்களோ அதெல்லாம் அவரவர்களுடைய ரசிக்கிற தன்மையை பொறுத்தது. பகவான் வந்து 1000 கை, 2000 கை, 1000 தலை, இப்படி விஸ்வரூபனா விராட் ஸ்வரூபனா காட்சி தரது. அந்த விஸ்வரூப தரிசனத்துக்கு ஆசைப்படுறவா சில பேர், ஏன்னா பிரமிப்புக்குத்தான் ரொம்ப ஆசை வருமே தவிர யதார்த்தத்துக்கு ஆசை வராது. அப்போ இந்த பிரமிப்புல வந்து அர்ஜுனன் சந்தோஷப்பட்டானா, அந்த விராட் ஸ்வரூபத்தை தான் எனக்கு கொஞ்சம் காமிய நானும் பாக்குறேன்னு சொன்னான் அர்ஜுனன். அர்ஜுனா அதை நீ பார்த்தா பயந்துடுவடா, அர்ஜுனா நீ வந்து என்ன சாதாரணமா நினைச்சிடாத, ஏன்னா கிருஷ்ணா உன்னுடைய மகிமை தான் என்ன, உன் பலன்தான் என்ன அப்படின்னு கேட்டா, என் பலம் என்னன்னு எனக்கே தெரியாது, ஏன்னா அவ்வளவு அனந்தமான அப்படி ஒரு பராக்கிரமம் கொண்டவன் தான். அந்த பராக்கிரமத்தினுடைய பலம் மகிமை என்ன, அதனுடைய எல்லை எவ்வளவு அப்படிங்கறது என்ன கேட்டா எனக்கே தெரியாது. ஏன்னா அர்ஜுனா நீ இந்த தடவை வேணா என்னோட அவதாரம் பண்ணிருக்கலாம், பிறவி எடுத்திருக்கலாம், ஆனா என்னோட நான் வந்து எண்ணற்ற பிறவிகள் அவதாரங்கள் எடுத்திருக்கேன்பா. சரி பரவாயில்ல, கிருஷ்ணா அவனுடைய அந்த விராட் ஸ்வரூபத்தை தான் காமிய, விஸ்வரூபத்தை நான் தான் பாக்கிறேனேன். சரி நான் சொன்னா நீ கேட்க மாட்டேங்கிற, பயந்துடுவட அர்ஜுனான், இருக்கத்திலேயே நான் தான் தைரியமானவன் கிருஷ்ணா, உனக்கு தைரியமா பயப்படாம, நீ பயப்படாம காமினா. சரி அப்படியா, இதோ பார் அப்படின்னு பகவான் 2000 கைகள், 1000 தலை, 1000 வாய், ஒரு வாயிலேருந்து சிருஷ்டி வெளியில வருது, ஒரு வாயிலேருந்து சிருஷ்டி உள்ள போறது, ஒன்னு பித்ருலோகம் காட்டுறது, ஒன்னு சொர்க்கலோகத்தை காட்டுறது, ஒன்னு பாதாள லோகத்தை காட்டுறது, இப்படி ஒவ்வொரு வாயிலேருந்து 1000 வாய்க்கு 1000 விஷயமான ஜீவராசிகள் வருது போறது, இதெல்லாம் அர்ஜுனன் பார்த்து உன்னு நரகத்தை பார்த்து உடனே பெருமாளை விழுந்து சாஷ்டாங்கமா சேவிச்சு சொன்னா, இருக்கிறதுலயே நான் தான் ரொம்ப தைரியசாலி நினைச்சேன், எனக்கே பயமா இருக்கு இந்த விஸ்வரூப தரிசனம், போதும் 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 நீ இப்படி நிறுத்து, நீ இந்த ரூபம் எனக்கு வேண்டாம். அப்ப எது வேணும்டான், நீ நீலமேக சியாமலனாய், பீதாம்பரதாரியாய், சீவத்சாங்கித வக்ஷஸ்தலனாய், கோடி சூரிய பிரகாசனாய் இருப்பியே, கிருஷ்ணனா இருக்கியே, நீலமே வாசுதேவனா இருக்கியே, கிருஷ்ணனா இருக்கியே, அந்த ரூபத்தை காண் என்று சொன்னான். அப்ப அர்ஜுனனுக்கே விஸ்வரூப சேவை வந்து இஷ்டம் இல்லையா, அது யாருக்கு தேவையோ அவ பார்த்துக்கணும். அப்ப பாகவதாளுக்கு மட்டும்தான் அந்த கிருஷ்ணன் அந்த புல்லாங்குழலை வச்சுண்டு, பர்ஹா பீடம் நடவர வபுஹு கர்ணயோ கர்ணிகாரம் விவ்ரத்வாசரா கனக கபிஷம் வைஜயந்தீம் ச மாலாம் ரந்த்ரான் வேணோஹோ அதர சுதயா பூரயன் கோப பிருந்தை பிருந்தாரண்யம் ஸ்வபதரமணம் பிராவிஷத் கீத கீர்த்தி என்று பகவான் அந்த தலையில அழகான மயில் பீலிகையை சொல்கின்ற, காதுல கர்ணிகாரன்ற ஒரு புஷ்பத்தை ஆபரணமா போட்டுண்டு சூட்டின்ற, விசாலமான நெற்றி கண்ணாடி போன்ற கண்ணம், தீர்க்கமான மூக்கு, ரெண்டு கண்களும் தாமரை போன்ற கண்கள், கருணை மழை கொற்றது, கோவை பழம் போன்ற ஒரு உதடு, சங்கு போன்ற கழுத்து, விசாலமான வக்ஷஸ்தலம், பகவான் ரெண்டு திருக்கரத்தினால
புல்லாங்குழல புடிச்சு பகவான் தன்னுடைய அதரத்துல வச்சு அதை கானம் பண்ண சிரசிலேருந்து பாதம் வரைக்கும் மூன்று வளைவு. அந்த மூன்று வளைவுல திருபங்கி லலிதாகாரன் அதுக்குதான் பேர். அப்புறம் ஒரு திருவடிய ஒரு பக்கம் இப்படி எடுத்து வச்சு ஒரு திருவடியில நிக்கிறான் வெத்தியஸ்த பாதன் மோகன முரளிதரன். அப்படி இருக்கக்கூடிய அந்த ஒரு ரூபம் இருக்கே அதுதான் பாகவதாலுக்கு பிரயோஜனமானதுன்ட்டு. அதனால அந்த கிருஷ்ணன் அவ்வளவு பிரயோஜனமா இருக்கக்கூடிய தன்னுடைய இந்த ரூபத்தை கிருஷ்ணன் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் வந்து சரீரத்தை தள்ளவோ இல்லை எரிச்சிக்கவோ இல்லாம எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும் போது பட்டுன்னு மறைஞ்சி போனா பின்ன எங்க போனான்னா பாகவதத்துக்குள்ள பிரவேசமானா. அதனால ஸ்ரீமத் பாகவதாக்கியோயம் பிரத்யக்ஷா கிருஷ்ண ஏவஹி. பாகவதம் பிரத்யக்ஷமான கிருஷ்ணஸ்வரூபம்னு அதனாலதான் சொல்றது. இதுல பகவான் எப்படி அவதாரம் பண்ணியிருக்கான் என்று கேட்டா தேனேதம் வாங்மயி மூர்த்தி எழுத்து வடிவத்துல அவதரிச்சிருக்கானா எழுத்து வடிவத்துல. அப்ப பாகவதத்தை அப்படி எடுத்து பிரிச்சு பார்த்தோம்னா ஜென்மாத்திய யதோன்பயாத் அப்படிங்கிற அந்த எழுத்து இருக்கே இதெல்லாம் கிருஷ்ணஸ்வரூபம். கிருஷ்ணஸ்வரூபம் அப்படின்னு சொல்லும் பொழுது எழுத்து வடிவமா பகவான் எல்லாம் அவதரிக்க முடியுமா என்று கேட்டா மத்சியமாக அவதாரம் பண்ணார், கூர்மமாக அவதாரம் பண்ணார், வராகமாக அவதாரம் பண்ணார், நரசிம்மனா வந்தார். அப்ப இந்த அவதாரம் எல்லாம் எப்படி எடுக்க முடிஞ்சது? அதனாலதான் பின்னாடி தசமஸ்கந்தத்துல சொல்றார் மத்ஸ்யாஸ்வ கச்சப நரசிம்ம வராக ஹம்ச ராஜன்ய விப்ர விபுதே சுகதாவதாரஹ தொம்பாசின த்ரிபுவனம் ச யதாதுனேஷ பாரம் புவோ ஹரயது உத்தம வந்தனம். எப்படி நீ மத்ஸ்யாவதாரம் கூர்மாவதாரம் வராகவதாரம் எல்லாம் இஷ்டத்துக்கு எடுத்தியோ அது போல கிருஷ்ணாவதாரத்தை எடு, எது குலத்துல வந்து என்று அந்த மாதிரி எது தன் இஷ்டத்துக்கு எல்லா ரூபத்தையும் எடுக்கக்கூடிய பகவான். ஒரு மீனாக உருவம் எடுக்க தெரிஞ்ச பகவானுக்கு, ஒரு பன்றியாக உருவத்தை எடுத்துக்க தெரிஞ்ச பகவானுக்கு ஒரு எழுத்து வடிவமா எடுக்க தெரியாதான். அப்படி எழுத்து வடிவமா எடுத்த அவதாரம் தான் ஸ்ரீமத் பாகவதம். அதனால இந்த பாகவதத்துல என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா சம்சார சாகரே மக்னம் தீனம் மாம் கருணாநிதே. சம்சார சாகரத்துல உழன்றுண்டு இருக்கக்கூடிய ஜீவராசிகளை கரையேற்றுவதற்கான ஒரு புராணம் பாகவதம். அப்புறம் என்ன சொல்றார் இந்த பாகவதம் என்ன அப்படி இருக்கு இதுல என்று கேட்டா இதுல பக்தி ஞானம் வைராக்கியம் என்று மூன்று விதமான தர்மங்கள் சொல்லப்படுறது. பக்தி, பக்தினா என்ன? பக்தி அப்படின்னு சொல்றோமே பக்தினா என்ன? பக்தி அப்படின்னு சொல்லும் பொழுது அகை துகி அவ்யவஹிதா யா பக்தி புருஷோத்தமே. பக்திங்கிறது பகவானிடத்துல எந்த விதமான பலனையும் எதிர்பாராம செய்யக்கூடிய ஒரு கைங்கரியத்துக்கு தான் பக்தின்னு. எதையும் எதிர்பாராம செய்யறதுக்கு முடியுமானா கோபிகைகள் பிரமாணம். கிருஷ்ணனிடத்துல எதையுமே எதிர்பார்க்கல. எதை எதிர்பார்த்தா? கிருஷ்ணனைத்தான் எதிர்பார்த்தான், வேற எதையும் எதிர்பார்க்கல. அப்போ பக்திக்கே அவாதான் பிரதானமா இருக்கா. அதனால பகவான் கிருஷ்ணன் உத்தவ நேரத்துல சொல்றான் நாகம் சங்கர்ஷனோ நான் வந்து பலராமனிடத்துல கூட அவ்வளவு எனக்கு அன்பு கிடையாது, சிவபெருமானிடத்துல கூட அன்பு கிடையாது. ஏன் உத்தவா உன்னிடத்துல கூட எனக்கு அவ்வளவு அன்பு இல்லை, எனக்கு எல்லா என்ன என்ன எனக்கு எல்லாரையும் காட்டிலையும் யாரிடத்துல அன்பு ஜாஸ்தினா அத்திர கோபிகாக கோபிகைகளிடத்துல இருக்கக்கூடிய ஒரு பிரேம வேற இடத்து எங்கேயும் நான் பார்த்ததில்லை.
என்று பகவான் சொல்றான். அப்ப இந்த இடத்துல பக்தி அப்படின்னு சொல்லும் பொழுது நாமெல்லாம் கோவிலுக்கு போனா கோவிலுக்கே வேண்டாம், ஆத்துல இருக்கிற பெருமாள்கிட்டயே என்ன கேட்போம், என்னுடைய கடன் சுமை அதிகமா இருக்கு, என் கடனை நீதானே குறைக்கணும், எனக்கு நிறைய பணத்தை கொடு, என்னுடைய குழந்தைகள் நன்னா படிக்கணும், படிச்சு பெரிய வேலைக்கு போகணும், அப்புறம் என் குழந்தை இன்னும் கல்யாணமே ஆகல, ஒரு கல்யாணத்துக்கு வரம் கொடுக்க மாட்டியா, எவ்வளவு பிரார்த்தனை பண்றது உன்னிடத்துல, வியாதியே வரக்கூடாது, வியாதி போகணும், அப்புறம் கஷ்டம் வரக்கூடாது, சுகமா இருக்கணும், சௌக்கியமா இருக்கணும், நிறைய நிறைய பெரிய பெரிய சௌக்கியங்களை அடையணும், பெரிய வீடு வாங்கணும், பங்களா வாங்கணும், கார் வாங்கணும், இது மாதிரி தானே எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுவோம். கிருஷ்ணா எனக்கு எதுவுமே தேவையில்லை, உன்னை நித்தியம் நான் ஆராதனம் பண்ணக்கூடிய பாக்கியத்தை கொடு அப்படி யாரும் சொல்ல மாட்டோம். ஏன் சொல்ல மாட்டோம் அப்படிங்கிற நம்ம வந்து அதனால நம்ம குறைஞ்சி போயிட்டோம்னு அர்த்தம் கிடையாது. ஏன்னா இது வந்து நம்முடைய ஒரு மகிமையே இல்லை, எல்லாம் பகவானுடைய செயல்தான். ஏன்னா பின்னாடி கர்தம பிரஜாபதி சொல்றார், என்ன சொல்றாருன்னா, நான் வந்து இப்போ ஒரு இடத்துல பிரார்த்தனை பண்ண போறேன், எல்லா விதமான அதாவது சகல சௌக்கியமும் உன்னிடத்துலதான் இருக்கு கிருஷ்ணா, ஆனா உன்னை இப்படி கருட வாகனத்துல சேவை கிடைக்கிறதே இதை விட ஒரு பெரிய ஒரு சௌக்கியம் இந்த லோகத்துல கிடைக்குமா, எதுவுமே கிடையாது. அப்படி இருந்தும் உன்கிட்ட நான் ஒரு வரம் கேட்கப்படுறேன், அதுக்கு என்ன காரணம், உன்னுடைய மாயை, உன்னுடைய மாயை அவ்வளவு பொல்லாது என்று பகவான்கிட்ட கர்தமர் சொல்றார். அப்ப பக்தின்னு சொல்லும் பொழுது இதெல்லாம் பிரார்த்திக்கிறோமே இதெல்லாம் வந்து பக்தியினுடைய லட்சணத்துல கொஞ்சம் குறைச்சல் தான். ஆனா உண்மையான பக்தி எதுன்னா எதையுமே எதிர்பாராம நாம செய்யக்கூடிய கைங்கரியம். இப்ப நாம எதிர்பார்த்து நமக்கு நடந்துட்டாலும் சௌக்கியம் வந்துட போறது இல்லை, அப்பயும் நடந்ததுக்கு அப்புறமும் அந்த சௌக்கியம் தற்காலிகமானது, உலகத்துல இருக்கக்கூடிய சுகங்கள் எல்லாமே தற்காலிகம், நிரந்தரமான சுகம் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. ஏன்னா ஒருத்தன் இளமையா இருக்கான் அப்படின்னு சொல்லி இளமையில அனுபவிக்கக்கூடிய சௌக்கியத்தை இளமையா அனுபவிக்கும் பொழுது அவன் அந்த இளமையிலேயே வாழ்க்கை பூரா இருக்கிறது இல்லை, மாறி முதுமை அப்படின்னு வந்துடுறது. அப்போ தற்காலிகம் சுகம், தற்காலிகம் எல்லாமே தற்காலிகம். ஒருத்தன் வேலைக்கு போறான், புதுசா வேலைக்கு போற அன்னைக்கு இருந்த ஒரு சுகம், ஒரு சந்தோஷம், ஒரு வருஷம் கழிச்சு அவன் அதே சந்தோஷத்தோட வேலைக்கு போவான்னு யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாரும் ஹிருதயத்தை தொட்டு சொல்லணும், என்ன சொல்லணும்னா, நான் வந்து தினமும் என்னுடைய அலுவலகத்துக்கு ரொம்ப மனசு சந்தோஷத்தோட செல்கிறேன் அப்படின்னு யாராவது சொல்லுவாளா, சொல்ல மாட்டா. ஏன்னா எங்க போனாலும் அதிருப்தி அப்படிங்கறதுதான் உண்டு, திருப்தியே இருக்காது நமக்கு. எங்க போனாலும் சரி, நம்ம நண்பர்களிடத்துல பழகினாலும் அதுவும் கொஞ்ச காலம்தான், அப்புறமா அது அதிருப்தி ஆயிடும். மனைவி கல்யாணம் ஆயிடுத்து, கல்யாணமான சுகம் கொஞ்ச காலம்தான், அப்புறம் அதிருப்தி தான். அப்புறம் என்ன, புத்திரன் பிறந்துட்டான், புத்திரனுடைய சுகம் கொஞ்ச காலம்தான், அப்புறம் அதிருப்தி. இளமை கொஞ்ச காலம்தான், அப்புறம் அதிருப்தி. எங்க போனாலும் சரி அதிருப்தி 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 தான். திருப்தி வேணும் அப்படின்னு சொன்னா பகவத் கல்யாண குணங்களை பக்தி பண்ணினு, பகவானத்தை பக்தி பண்ணி அவனுடைய கல்யாண குணங்களை கேட்கறதுல இருக்கக்கூடிய திருப்தி வேற எதுலயும் வராது. அதனால பக்திங்கிறது நீ எதையும் எதிர்பார்க்காத, உனக்கு என்ன வேணுமோ அதை கிருஷ்ணன் செய்வான். உனக்கு பிரார்த்தனை இருந்தா அந்த பிரார்த்தனையை சொல்லு, ஆனா
அந்த பிரார்த்தனை பண்றது உனக்கு சரியா தப்பா அப்படிங்கிறது கிருஷ்ணனுக்கு தான் தெரியும், பகவானுக்கு தான் தெரியும். நமக்கு ஒண்ணு கொடுத்தா நல்லதா கெடுதலா அப்படிங்கிறது, இல்லைன்னா சிவபெருமான் வரம் கொடுத்த மாதிரி ஆயிடு. பஸ்மாசுரனுடைய விஷயத்துல அவன் சிவபெருமான சந்தோஷப்படுத்தி தபசு பண்ணிட்டான், பஸ்மாசுரனை பார்த்து என்னப்பா வரம் வேணும்னாரு. நான் யார் தலையில போய் கை வச்சாலும் அவ பஸ்மம் ஆயிடணும்னா அப்படியே ஆகட்டும்னார். இந்த வரத்தை கொடுத்தா சரியா தப்பான்னு யோசிக்கணுமா வேண்டாமா? அவர் வந்து ஆசுதோஷி, உடனே குளிர்ந்துடுவார். உடனே அவன் என்ன பண்ணான், வரத்தை வாங்கிட்டு அங்கேருந்து போகல. ஏண்டா போல, என்னடா அண்ணன், இல்ல நீங்க வரம் கொடுத்தேல, ஆமா அதை நான் பரீட்சை பண்ணி பார்க்கணும்னா என்ன பண்ண போறேன், முதல்ல உங்க தலையில தான் வச்சு போனி பண்ண போறேனா கைய. உடனே சிவபெருமான் எடுத்தார் ஓட்டம்னு. இப்ப என்னன்னா ஒரு பக்தன் அவனுக்கு இது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத கிருஷ்ணனிடத்துல நாம கேட்டோம்னா அவன் ஆராய்ந்துதான் பண்ணுவான். அதனாலதான் ஆண்டாள் பாசுரத்துல திருப்பாவில என்ன சொன்னா, ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். ஏன் ஆராய்ந்துனா, நாங்க எதுக்காக வந்திருக்கோம்னு உனக்கு நன்னா தெரியும், அத நீ கொடுக்கலாமா வேண்டாமான்னு அனுகிரகம் பண்ண வேண்டிய விஷயம் உன்னுடைய விஷயம். நீ கொடுத்தா அது எங்களுக்கு சந்தோஷம், கொடுக்காட்டாலும் உன்னுடைய சங்கல்பம், ரெண்டுத்தையும் நாங்க ஏத்துக்க தான் தயாரா இருக்கும் என்று சொல்றான். அப்ப அதனால பக்தின்னு சொல்லும் பொழுது எதையுமே எதிர்பாராம பண்ணக்கூடிய கைங்கரியத்துக்கு தான் பக்தின்னு. அதுக்கப்புறமா ஞானம். ஞானம்னா என்ன, சரீரம் வேற ஆத்மா வேற அப்படின்னு இப்படி சொன்னதுனால ஞானம் வந்துடுதா? இப்போ நமக்கு சரீரம் வேற அப்படி சொல்லும் பொழுதே முதுகு வலிக்கிறது, சரீரம் வேற ஆத்மா வேற, சரீரம் வேற ஆத்மா வேற. என்னது சரீரம் வேற என்னது அப்படின்னா, என்ன சூடா இருக்குன்னா சரீரத்துக்கு தான் ஆத்மாவுக்கு இல்ல, குளிரா இருக்குன்னா சரீரத்துக்கு தான் ஆத்மாவுக்கு இல்ல, ஜில்லுன்னு இருக்குன்னா சரீரத்துக்கு தான் ஆத்மாவுக்கு இல்ல, பசிக்கிறதுனா சரீரத்துக்கு தான் ஆத்மாவுக்கு இல்ல, வேர்க்கிறதுனா சரீரத்துக்கு தான் ஆத்மாவுக்கு இல்ல, எல்லாமே சரீரத்துக்கு தான். ஆத்மாவுக்கு வந்து குளிரு கிடையாது, ஆத்மாவுக்கு வெயில் கிடையாது, ஆத்மாவுக்கு சூடு கிடையாது, எதுவுமே கிடையாது, ஜோரம் கிடையாது. அதனால ஆத்மாவுக்கு வந்து பசியும் கிடையாது, ஆத்மா குண்டாவும் இருக்காது ஒல்லியாவும் இருக்காது. அப்ப எப்படி அப்படி இருக்கக்கூடிய அந்த ஞானம்ங்கிறது சரீரம் வேற ஆத்மா வேறன்னு விசாரம் பண்ற வரைக்கும் வராது. ஏன்னா சரீரம் வேறங்கிற சிந்தனையே இருக்கக்கூடாது ஆத்ம ஆத்மஸ்வரூபத்துல. இப்ப ஞானம் அப்படிங்கிறது என்னன்னா, சுக துக்கத்தை சமமா பார்த்து சுக துக்கத்துக்கு மேல இருக்கிற நிலைக்கு தான் ஞானம்னு. ஒருத்தனுக்கு வேலை கிடைச்சதுன்னா சுகப்படுறான், வேலை போயிடுச்சுன்னா துக்கப்படுறான். இந்த ரெண்டுமே இல்லாம ரெண்டு சமயத்திலயுமே அமைதியா இருந்தா அதுக்குதான் ஆத்மஸ்வரூபம்னு பேரு. ஒருத்தர் உயிர் போயிடுத்துன்னா அவன் கதறான், ஒருத்தருக்கு உயிர் வந்துடுத்துன்னா சந்தோஷப்படுறான். ரெண்டு நேரத்திலயுமே சமமா இருக்கிறது தான் ஆத்மஸ்வரூபம். அப்ப இப்ப ஏற்பட்ட இந்த ஞானம் அப்படிங்கிறது பகுனாம் ஜென்மநாமந்தே ஞானவான்மாம் பிரபத்தியதே என்று கீதையில பகவான் சொல்றான். பகுனாம் இன்ஃபைனட், எவ்வளவு பிறவி ஆகும்னே தெரியாது ஞானத்தை அடைவதற்கு. சரி, அதுக்கப்புறம் சொல்றார் வைராக்கியம் மூணாவது. வைராக்கியம்னா என்ன, எதிலையுமே பற்றுதல் இல்லாத இருக்கிறது, வெறுப்பா இருக்கிறது பேரு வைராக்கியம். யாராவது பிராத்துக்கு வந்தானா அப்படின்னு திரும்பிட்டு போறது, இதுக்கு பேர் வைராக்கியம் இல்ல வெறுப்பு. வைராக்கியத்துக்கும் வெறுப்புக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. என்ன வித்தியாசம்னா, சுலபமான ஒரு உதாரணம் என்னதுன்னா, ஒரு வஸ்து நாம முயற்சி பண்ணி அதை அடைய முடியல என்று இருக்கிற சமயத்துல வரக்கூடியது, அதுக்கு பேர் தான் வெறுப்புன்னு பேரு. ஒரு வஸ்து நமக்கு கிடைச்சு
அதை நாம வேண்டாம்னு வச்சிருந்தோம்னா அதுக்கு பேர் வைராக்கியம். அப்போ இதுதான் வித்தியாசம். அப்போ எல்லாமே உலகத்துல வைராக்கியம் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன, எதுவா இருந்தாலும் கிருஷ்ண சங்கல்பம் அப்படின்னு இருக்கிறது தான் வைராக்கியம். அதனால வைராக்கியத்துல நிறைய இருக்கு, அல்ப வைராக்கியம்லாம் உண்டு. அந்த அல்ப வைராக்கியன்றது சும்மா தற்காலிகமா ஏதோ நாம இனிமேல் இப்படி இருக்க மாட்டேன், அப்படி இருக்க மாட்டேன், இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன், அப்படி பண்ண மாட்டேன் என்று பேசுறதெல்லாம் அல்ப வைராக்கியம். அதெல்லாம் சாதாரணம். உண்மையான வைராக்கியம் அப்படிங்கிறது எதுலையுமே பற்றுதல் இருக்கக்கூடாது. எதுல இருக்கக்கூடாது, நான் அப்படிங்கிற விஷயத்திலையும் என்னுடையங்கிற விஷயம், இந்த ரெண்டுத்திலயுமே பற்றுதலே இருக்கக்கூடாது. இந்த ரெண்டுத்திலயும் பற்றுதல் இல்லாம இருக்கணும். இது நான் தான் பண்ணேன், இது நான் தான் இப்படி பண்ணேன், நான் தான் இவனை வந்து இப்படி படிக்க வச்சேன், நான் தான் இந்த வீடை கட்டினேன், நான் தான் சம்பாதிச்சேன், இதெல்லாம் நான் அப்படிங்கிற எண்ணத்துல வருது. என்னுடைய அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன ஆறுது, இது என்னுடைய வீடு, என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தை, என்னுடைய குடும்பம், இதெல்லாம் என்னுடையது, இது என்னுடைய வஸ்து என்று இந்த என்னுடைய என்கின்றதும் நான் அப்படிங்கிற இந்த அகங்காரம் மமக்காரம் இது ரெண்டுமே இருக்கக்கூடாது. ஏன்னா எதுவுமே நம்மோட இது கிடையாது, எல்லாமே பகவானுடையதான். இப்போ பகவானிடத்துல எல்லாத்தையும் வச்சுடணும். நமக்குன்னு எந்த ஒரு பற்றுதல் இல்லாம இருந்தா அதுக்குதான் வைராக்கியம். அப்ப பக்தி, ஞானம், வைராக்கியம் இந்த மூன்றும் பாகவத தர்மம் என்று பேர். பக்தி அடையிறதுங்கிறது அவ்வளவு சுலபமா இல்ல, ஏன்னா எதையும் எதிர்பார்க்காம இருக்கிறது எப்படி முடியும்? ஆனா எனக்கு பக்தி வேணும், உத்தமமான பக்தி எனக்கு வேணும். அதே போல ஞானத்தை அடையணும். பக்திய ஒரு இடத்துல, ஞானத்தை ஒரு இடத்துல, வைராக்கியத்தை ஒரு இடத்துல அப்படின்னு ஒன்னொன்னத்துக்கும் ஒரு ஒரு இடத்துல போய் நான் வந்து முயற்சி பண்ணி என்னைக்கு நான் அதெல்லாம் அடையிறது. மேலும் இதெல்லாம் வந்து ஒரு கிராஷ் கோர்ஸ். என்னத்துக்கு, பக்திக்கு ஒரு 6 மாசம் கோர்ஸ், அப்புறம் ஞானத்துக்கு ஒரு 6 மாசம் கோர்ஸ், அப்புறம் வைராக்கியத்துக்கு ஒரு 6 மாசம். 1.5 வருஷத்துல நீ வந்து பக்தி, ஞான, வைராக்கியம்னு உனக்கு ஒரு சர்டிபிகேட் தந்துடுறேன் அப்படின்னு சர்டிபிகேட் வாங்குற விஷயம் இல்லை இது. பக்தி, ஞான, வைராக்கியங்கிறது அது சுவாவத்திலே இருக்கணும். வெளியிலேந்து வரக்கூடிய வஸ்து இது இல்ல, உள்ளேந்து ஸ்வயமே வெளியில வர வேண்டியது. அப்ப இந்த பக்தி, ஞான, வைராக்கியங்கிறது ரொம்ப சிரமமா இருக்கே, இது எப்படி அடையிறது? பேசாம வேணா பகவத்கீதைய பக்தி யோகத்தையும் ஞான யோகத்தையும் கர்ம யோகத்தையும் வைராக்கிய யோகத்தையும் இதெல்லாம் வேணா படிச்சு பார்ப்போமா, இதெல்லாம் படிச்சா வந்துருமா அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் நித்தியம் படிக்கிறதுனால நமக்கு படிக்கிறோங்கிற ஒரு கர்வமானா வருமே தவிர, நான் தான் நித்தியம் பகவத்கீதை அப்படி படிப்பேன் அப்படியே கர்வமானா வரலாமே தவிர ஒன்றும் நமக்கு ஞானம்லாம் வராது. ஏன்னா நான் வந்து சம்பிரதாயத்தில் நான் இப்படி படிச்சிருக்கேன், அப்படி படிச்சிருக்கேன், நான் வந்து எனக்கு வேதாந்தம் தெரியும், எனக்கு வந்து நான் இந்த காலக்ஷேபம் பண்ணியிருக்கேன், அந்த காலக்ஷேபம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற அந்த காலக்ஷேபம் நான் இதை பண்ணியிருக்கேன் அதை பண்ணியிருக்கேங்கிற கர்வத்துக்கு தான் அது கொண்டு போய்விடுமே தவிர பகவத் விஷயத்துல விடாது. இப்ப நமக்கு பகவத் விஷயம் சாட்சா பகவத் விஷயத்துல பக்தி, ஞான, வைராக்கியமான தர்மம் நம்ம இடத்துல அது கூடி வரணும்னா வெளியிலேந்து வராது, வேற எந்த முயற்சி பண்ணாலும் வராது. ஆனா இங்க சொல்றாரு பாகவதம் கேட்டாலே வந்துடும். நீ பாகவதம் கேட்டு பாரு, பக்தி, ஞான, வைராக்கியம் என்கின்ற தர்மம் சுலபமா வந்துடும். ஏன்னா துருவனுடைய சரித்திரத்தையோ பிரகலாதனுடைய சரித்திரத்தையோ நாம எப்பொழுதும் கேட்டுண்டே இருந்தோம்னா பக்தி தானே வந்துடும். அதுபோல கஜேந்திரனுடைய சரித்திரத்தை நாம கேட்க 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 ஞானம் தானே வந்துடும். அம்பரீஷனுடைய சரித்திரத்தை நாம கேட்க 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 பக்தியும் வரும், வைராக்கியமும் வரும். வலி சக்கரவர்த்தியினுடைய தானத்தை அவனுடைய சரித்திரத்தை கேட்க 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 நமக்கு வைராக்கியம் சுலபமா வந்துடும். எல்லாத்தையும் காட்டிலும் கிருஷ்ணலீலைகளை கேட்டுட்டே இருந்தோம்னா பக்தி வந்துடும் தான். அதனால இந்த இடத்துல பக்தி, ஞான, வைராக்கியமானது பாகவத தர்மம் என்று சொல்லி
இங்க பாகவதத்தினுடைய மகிமைய சொல்றார். திரிலோக சஞ்சாரி நாரதர், எல்லா லோகத்துக்கும் சஞ்சாரம் பண்றவர், அவருக்கு எங்கேயும் தடையே கிடையாது. அந்த நாரதர் கலிகாலம் வந்தெடுத்து என்று கேள்விப்பட்டு, இந்த கலிகாலத்துல எல்லாரிடத்திலையும் பக்தி ஞான வைராக்கிய ஜனங்களிடத்துல எப்படி இருக்கும்னு அவளிடத்துல பக்தி ஞான வைராக்கியம் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும்னு பூலோகத்துக்கு வந்தார். பூலோகத்துக்கு வந்து நாரதர் தன்னுடைய திருவடிய பூமியில பட்டதுமே நாரதருக்கு குளிர் ஜுரமே வருதான். ஏன்னா எங்கேயுமே பக்தி ஞான வைராக்கியம் உடையவா எங்கேயுமே இல்லை. நாரதர் பல க்ஷேத்திரத்துக்கு போனார்னு பாகவதம் சொல்றது. ஹரிக்ஷேத்திரம், குருக்ஷேத்திரம், ஸ்ரீரங்கம், சேதுபந்தனம், ஏவமாதிஷு தீர்த்தேஷு பிரமமான இதஸ்ததஹ. ஹரித்வார் போறார், குருக்ஷேத்திரம் போறார், ஸ்ரீரங்கம் வரார், சேதுபந்தனம் பண்ணின ராமேஸ்வரம் போறார், எல்லா இடத்துலையும் போறார். எங்க என்னத்துக்காக போறார்? பக்தி ஞான வைராக்கியம் உடையவா யாராவது இருப்பாளான்னு பார்க்க போறார். அங்கேருந்து போகக்கூடிய நாரதரை ஒருத்தன் தடுக்கிறான். கோவில் போனான். யாரியா, எங்க போறன்னு கேட்கிறான் நாரதரை. நான் நாரதர், நீ நாரதராவே இரு, இன்னப்போ எங்க போற? பெருமாளை சேவி. பெருமாளை சேவிக்க போறேன்னா அந்த இது இருக்கா, சிபாரிசு கடிதாசி இல்லையே. சரி, அப்போ பணமாவது இருக்கா? இல்லையே. சரி, அப்போ போ வரிசைக்கு போ, லைன்ல போய் நில். நாரதர் பார்த்தார். அது என்ன வரிசை ஒன்னு ரெண்டு மூணு நிறைய இருக்கே, அதுவா? அதோ அது நிக்கிறதே, அது முதல்ல இருக்கிறது 1000 ரூபாய் கியூ, அடுத்தது 500 ரூபாய் கியூ, அதுக்கு அடுத்தது 100 ரூபாய் கியூ. அப்படியா? ஆமா. அப்புறம் 4வது வரிசை ரொம்ப தூரம் போறதே, அது என்னது? அதுவா? அதுக்கு பேர் தர்ம தரிசனம்னு பேர். உடனே நாரதர் கேட்டார், அப்ப மத்த மூணும் அதர்ம தரிசனமான்னு கேட்டார். ஏன், அதெல்லாம் பணம் கொடுத்து போனோம், இது பணம் கொடுக்காதனால அப்ப அது அதர்ம தரிசனம் தானே? என்கிட்ட பணமே இல்லை, அப்ப போ தர்ம தரிசனத்துக்கு போனேன். சரி, தர்ம தரிசனத்துல வந்து பெருமாள் இடத்துல அப்படி வந்து நிற்கும் பொழுது பெருமாளுடைய ஒரு திருமேனி அழகு, பச்சைமா மலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கன், அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவை பெரிதும் வேண்டேன் அரங்கமா நகருளா. அப்படி பார்த்தா அந்த அரங்கநாதன், ரங்கநாதனுடைய திருமேனியினுடைய ஒரு அழகு பேர்பட்டது என்று அதை வர்ணிப்பான்னு பார்த்தா. ஆனா அதுக்கு கற்பூரம் காட்டுறவர், இன்னைக்கு யாரு பெரிய மனுஷர்கள் வருவா, நமக்கு யாரு 500 ரூபாய் கொடுப்பா, 1000 ரூபாய் கொடுப்பா என்று அந்த அந்த பண சிந்தனையில இருக்க. அவளை தப்பு சொல்லக்கூடாது. ஏன்னா பகவானிடத்துல கைங்கரியம் பண்ற உத்தமமானவர்களவா, அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கல. அவளை அப்புறம் ஏன் சொல்றோம்னா, அது அவளை சொல்றது இல்ல, உலகம் இப்படி ஆயிடுத்துங்கிறதா விஷயம். பகவான் இடத்துல அவ இருக்கா, அவ பணம் வாங்கினா இது வாங்கினா அப்படின்னாலும் பகவான் அவளை பக்கத்துல வச்சுட்டு இருக்கான். அதனால பகவானுக்கு என்னன்னா, பகவான் இடத்துல அவ கரெக்டா தான் இருக்கா. வெளி மனுஷால இடத்துல எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கா அவ. ஆனா நாரதர் பாக்குறாரு, எல்லாமே உலகமே பணமயமா போயிடுச்சு, பக்தியே இல்லை. ஒரு பிரகலாதன் இல்ல, ஒரு துருவன் இல்ல, அம்பரீஷன் இல்ல. சரி, பிருந்தாவனம் போய் பார்ப்போம். பிருந்தாவனத்துல ஸ்ரீ கிருஷ்ணனுடைய திருவடி படாத இடமே இல்லையே. கட்டாயம் அங்க பக்தி ஞான வைராக்கியமான தர்மம் இருக்கும் என்று அப்படி பிருந்தாவனத்துக்கு போறார். ஸ்ரீ கிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே, ஹே நாத நாராயண வாசுதேவா என்று நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டே போகும்பொழுது யமுனைக்கரையில ஒரு 18 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண் நாரதரை இங்க கூப்பிடுறா. அகோ நாரத தன்யோசி, நாரதரே இங்க வாரும்,
உமக்கு புண்ணியமா போடும். என் பேர் எப்படி தெரியும்? எப்பொழுதும் இந்த மாதிரி வீணையை மீட்டு கையில ஜால்ராவை வச்சுட்டு வாயில நாம சங்கீர்த்தனம் பண்ணக்கூடிய ஒரே முனிவர் நீங்க தான். மற்ற முனிவர் எல்லாம் சபிச்சுடுவா, நீங்க மட்டும்தான் அனுகிரகம் பண்ணுவே, அதனால தெரியும். சரி, நீ யாரு, உன் பேர் என்ன, உன் பக்கத்துல ரெண்டு பேர் படுத்த படுக்கையா இருக்காளே, அவ யாரு? அவ சொன்னா, அகம் பக்தி ரிதிக்யாதா இமவுமே தனயோ மதோ ஞான வைராக்கிய நாமானோ கால யோகே நஜத்தோ. எனக்கு பக்தின்னு பேரு. இவன் ரெண்டு பேர் என்னுடைய புத்திரர்கள். கால வசத்தினால நான் இளமையா இருக்கேன், இவா முதுமையா இருக்க. சரி, நீ எங்க பிறந்த, எங்க வளர்ந்த, உன் கதை என்னன்னு. உற்பன்னா திரவிடே சாகம் விருத்தின் கர்நாடகே கதா கொச்சித் கொச்சின் மகாரா கொச்சின் கொச்சின் மகாராஷ்டே குஜரே ஜீர்ணதாம் கதாம். அவ சொன்னா, நான் வந்து பிறந்தது திராவிட தேசத்துல, வளர்ந்தது கர்நாடக தேசத்துல. நீ தன்னுடைய கதையை சொல்ற. முதல் முதல்ல பக்தி எங்க பிறந்ததுன்னா, திராவிட தேசத்துல ஆழ்வார்களை கொண்டு பக்தி பிறந்தது. நாயன்மார்கள் ஆழ்வார்களை கொண்டு. அதுலயும் பக்தி எங்க முதல்ல பிறந்ததுன்னு பாகவதம் சொல்றது. தாமிரபரணி நதீ எத்த கிருதமாலா பயஸ்வினி காவேரி ச மகா புண்ணியா பிரதீச்சி ச மகாநதி ஏ பிபந்தி ஜலந்தாசா மனுஜா மனுஜேஸ்வர ராயோ பக்தா பகவதி வாசுதேவே அமலாசயா என்று பாகவதம் சொல்றது. தாமிரபரணி நதி தீரத்து பக்கத்துலதான் ஆழ்வார்கள் தோன்றின. அது நம்மாழ்வார், மதுரகவி ஆழ்வார் என்று இப்படி சொல்றது. அப்ப பக்தி திராவிட தேசத்துல வந்தது, கர்நாடக தேசத்துல பக்தி வளர்ந்தது அஷ்டதாசர்களை கொண்டு. கனகதாசர், விஜயதாசர், கோபாலதாசர் என்று தாசர்களை கொண்டு பக்தி வளர்ந்தது. அப்புறம் மகாராஷ்டிர தேசத்துல பக்தி நல்ல புஷ்டியா இருந்ததுதான். அங்க பாண்டுரங்கனை பிரதிஷ்ட பண்ணி ஜெய் ஜெய் விட்டல ஜெய ஹரி விட்டல ஜெய் ஜெய் விட்டல ஜெய ஹரி விட்டல ஜெய் ஜெய் விட்டல ஜெய ஹரி விட்டல என்று சதா சர்வ காலமும் நாம சங்கீர்த்தனம் பண்ணி 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 அங்க பக்தி அவ்வளவு பலமா இருந்தது. அப்புறமா பக்திக்கு கொஞ்சம் வேற தேசம் குஜராத்துங்கிற தேசத்துல போய் பலவீனத்தை அடைஞ்சது. அப்புறமா புனகா பிருந்தாவனம் பிராப்திய நவீனேவ ஸ்துரூபிணி. நான் பிருந்தாவனத்துக்கு வந்தேன், எனக்கு கிழமை தெரியுமிடு. ஆனா இந்த பிருந்தாவனத்திலையும் என்னுடைய பசங்க எழுந்துக்கவே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிருந்தாவனத்துல ஞான வைராக்கியம் இல்லைன்னு அர்த்தம் இல்ல, பிருந்தாவனத்துல ஞான வைராக்கியம் அவசியம் இல்லைன்னு அர்த்தம். மத்த தேசத்துலலாம் பக்தி ஞான வைராக்கியத்தோட சேர்ந்திருக்கும், பக்தியோட ஞான வைராக்கியமும் இருக்கணும். அதாவது பிருந்தாவனத்துல போயிட்டு சரீரம் வேற ஆத்மா வேற அப்படின்னு விசாரணை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பிருந்தாவனத்துல இதுலாம் பற்றுதலே வைக்கக்கூடாது, அவசியமே இல்லை. பிருந்தாவனத்துல நன்னா சாப்பிட்டு நன்னா போத்தி தூங்கிண்டு கிருஷ்ணா ராதே அப்படின்னு நாமா சொல்லி பேசாம இருந்தன்னா உன்னோட ஆத்து கதவை தட்டி கிருஷ்ணன் காட்சி கொடுத்துட்டு போயிடுவான் பிருந்தாவனத்துல. இப்ப பிருந்தாவனத்துல என்ன போறோம்? பக்தியே போறோம். இப்ப நாரதர் சொன்னார், கவலைப்படாத, உன் பசங்களை நான் எழுப்புறேன் அப்படின்னு. பக்திகிட்ட சொல்லி ஞான வைராக்கியத்துக்கு பகவத்கீதை ஸ்லோகங்களை சொல்லி பார்த்தார், வேத மந்திரங்களை சொல்லி பார்த்தார், எதுக்குமே எழுந்துக்கல. சரி, இனிமேல் இதை எழுப்ப முடியாது போல இருக்கேன்னு கவலைப்படும் பொழுது அசரீரி வாக்கு வந்தது. நாரதரை பார்த்து சொன்னது, நாரதரே, உம்மால ஒரு தர்ம காரியம் நடந்தா இந்த பக்தி ஞான வைராக்கியத்தை எழுப்பிண்டுடும், எழுந்துண்டுடும், ஞான வைராக்கியத்துக்கு பலம் வந்துடும் என்று சொல்ல, அந்த தர்ம காரியம் என்ன நான் கேட்டுண்டு வரேன்னு பக்திக்கு சமாதானத்தை கொடுத்துட்டு அங்கே இருந்து கிளம்பி நாரதர் பல தேசங்கள்ல ஒத்தொத்தையா கேட்டுண்டு வரும்பொழுது எல்லாரும் கலிகாலம், அதனால இன்னும் எதுவும் பதில் சொல்றதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டான். அப்ப நாரதர் போயிட்டு கவலைப்பட்டுண்டே போகும்பொழுது நாரதருக்கு எதிர்க்க சனகாதிகள் காட்சி கொடுத்தா.
சனகர் சனந்தனர் சனாதனர் சனத்குமாரர் என்று நாலு பேர். இவன் நாலு பேரும் ஹரிஷரணம் ஏவகி என்று ஹரிஷரணம் 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 என்று இந்த மந்திரத்தை சொல்லியே பகவான சாட்சாத்காரம் பண்ணினான். எப்பொழுது இந்த மந்திரம் சொல்லி இந்த ஏற்பா இந்த நாமத்தை. அப்போ இந்த சனகாதிகளை பார்த்து நாரதர் விஷயத்த சொன்னதும் நாரதரை பார்த்து அவ சொன்னா அதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு, பக்தி ஞான வைராக்கியத்தோட சேர்ந்து எழுந்துக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு வழி எதுனா ஸ்ரீமத் பாகவத சப்தாகம் பண்ணு. பாகவத சப்தாகமா முடியுமான்னா? ஏன் முடியாது? கேட்கறதுக்கு நீ இருக்க, சொல்றதுக்கு நாங்க இருக்கோம், போருமே. வளவள வளவலன்னு 50,000 பேர் கூட்டம் வேண்டாம், நான் சொல்றேன் நீ கேளு என்று பாகவதத்தை சொல்றார். ஆனா வேதம் சொல்றது தூராத் புண்ணிய கர்மனோ கந்தோ வாட்டி அப்படின்னு. பகவத் குணத்தை ஆரம்பிச்சோம்னா அதனுடைய அந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கணுமோ அவால பெருமாளே அழிச்சு வந்து விட்டுருவார். நாம ஒண்ணும் ரொம்ப சிரமம்லாம் பட வேண்டாம், ஒரு ஆரம்பம்தான் பண்ணணும். நாம பண்ற ஒரு காரியத்தையும் நாம என்னமோ பெருசா பண்ணிட்டோம்னு நினைக்க கூடாது. பாகவதத்தை சொல்றவாளோ கேக்குறவாளோ அதை ஏற்பாடு பண்றவாளோ யாரா இருந்தாலும் நான் ஏற்பாடு பண்ணலன்னா இவர் எங்க சப்தம் பண்ண போற அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. பாகவதத்தை கேக்குறவாளோ நான் கேட்கலன்னா இவரெல்லாம் எங்கேன்னு பாகவதம் சொல்றது அப்படின்னு நினைக்க கூடாது. நான் பாகவதம் சொல்லலைன்னா யார் பாகவதம் சொல்லுவா அப்படின்னு சொல்றவாளன்னு நினைக்க கூடாது. அதனால எல்லாமே பகவான் அழிச்சுன்னு வந்துருவான், அவன்கிட்ட விட்டுன்னு பொறுப்ப, நம்ம கிட்ட எதுவுமே இல்லை. அதனால இந்த இடத்துல தூராத் புண்ணிய கர்மனோ கந்தோவாதின்னு சொல்லும் பொழுது என்ன ஆயிடுது, அந்த சத்சங்கத்தினுடைய ஒரு வாசனை குடிச்சு இழுத்துண்டு வந்துருவான் நம்மள பகவத்குணன் கேட்க. அதனால சனகாதிகள் பாகவத மகாத்மியத்தை சொல்ல போறான். சனகாதிகள் சனகாதிகளிடத்துல நாரதர் கேட்டார், நான் வேத மந்திரங்கள் எல்லாம் சொன்னேன், அதனால ஒன்னும் ஞான வைராக்கியம் எழுந்துக்கலையே, பகவத்கீதையை கூட சொல்லி பார்த்தனே, உபனிஷத் சொல்லி பார்த்தனே, அதனால எழுந்துக்கலையேன்னு. அது ஏன் எழுந்துக்கல அப்படின்னா, வேதத்துக்கு இன்னார்தான் அதிகாரி அப்படின்னு வேதமே சொல்லிடு. வேதம் எல்லாரும் சொல்லக்கூடாது, எல்லாருக்கும் தகுதி கிடையாது. ஸ்ரீ சூத்ர திஜபந்தூனாம் திரையீன ஸ்ருதி கோச்சரான்னு வேதம் பாகவதம் சொல்றது, வியாசர் சொல்றார். வேதம் இன்னா இன்னார்தான் சொல்லணும், இன்னா இன்னார் சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னா, அவளை ஏதோ தள்ளுறதுக்காக, அவளை வந்து நீ இந்த இதுக்கெல்லாம் லைக் இல்லை அப்படின்னு அர்த்தம் இல்லை. ஸ்திரீகளுக்கு தகுதி இல்லை அப்படின்ற பட்சத்துல ஏன் சொல்றான்னா, அது வேதம்ங்கிறது சுத்தமான ஒரு வார்த்தைகளை எடுத்து சொல்லும் பொழுது ஸ்பஷ்டம் வேணும், ஸ்பஷ்டம் வேணும். நாம ஒரு சாதாரண ஒரு சகஸ்ரநாம ஸ்லோகத்தை சொல்லும் பொழுதே நமக்கு ஸ்பஷ்டம் வர மாட்டேங்கிறது. விஸ்வம் விஷ்ணுர் வசக்காரா அப்படின்னு சொல்லும்போது விஸ்வம் அந்த இஷு வர வேண்டிய இடத்துல விஸ்வம் விஷ்ணுர் வசக்கார அப்படின்னு வந்துடுத்துனா அர்த்தமே மாறி போயிடும். அப்போ ஒரு ஸ்லோகத்திலேயே ஒரு வார்த்தையினுடைய அர்த்தமே மாறி போயிடும். பலம்னு சொல்லும் பொழுதுதான் பழம்னு வரும், பலம்ன்ற அந்த இடத்துல பாங்கிறத அடிக்க அடிச்சு சொல்ல வேண்டிய இடத்துல பலம்னு சொல்லிட்டோம்னா பலமா போயிடும். அப்ப பழம் பலம்னு ஆயிடும், அப்ப அர்த்தம் மாறி போயிடும். அந்த அர்த்தம் மாறிடுத்துன்னா ஏன்னா துக்காராம் அப்படின்னு ஒரு மகாத்மா, துக்காராம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் வேற, நாம துக்காராம் துக்காராம்னு துக்கத்திலே இருந்த ராம் போல இருக்கவர் அப்படின்னு ஆயிடும். அப்ப துக்கான்னு சொல்லக்கூடாது, துக்கானா அதுக்கு வேற அர்த்தம், வார்த்தை இல்லையா அர்த்தம் மாறிபடும். தப்பா சொல்லிட்டோம்னா அந்த ப்ரொனவுன்சியேஷன், அந்த ப்ரொனவுன்சியேஷன் ஸ்லோகத்துக்கே தப்பா இருக்கும் பொழுது வேதம் ஸ்வரத்தை உடையது. அப்ப அந்த ஸ்வரத்தை கொண்டதான அந்த வேதத்தை இன்னார் சொல்லும் பொழுதுதான் அதுக்கு மகிமை. அதே திஜபந்தூனர் ஊனல் போட்டு
சந்தியாவந்தனாதி கர்மானுஷ்டானங்களை செய்யல, ஒரு அம்மாவாசை தர்ப்பணம் பண்ணல, அப்பாவுக்கு கர்மா பண்ணல, சந்தியாவந்தனம் பண்ணல, ஒரு பெருமாளுக்கு ஆராதனம் பண்ணல, அப்பேற்பட்டவனுக்கெல்லாம் வேதமே சொல்லி தரக்கூடாதுன்ட்டார். அவன்லாம் வேதம் சொன்னா வேதத்துக்கு தான் கெடுதல்ட்டார். அதுக்கப்புறம் என்னன்னா, நாலாவது வர்ணத்தவனும் வேதம் சொல்லக்கூடாது. இவா மூணு பேருக்குமே வேதம் தகுதி கிடையாது. அப்ப குழந்தையிலேயே கொண்டு போய் பாடசாலையில சேர்க்கணும். அப்பேற்பட்ட ஹிரண்ய கசிப்புவே என்ன பண்ணா, நம் பையன் பிரகலாதனுக்கு 7 வயசு பையனுக்கு புனலை போட்டு பாடசாலை போடணும். அப்ப ஏன் பிரகலாதனுக்கு ஒரு 50 வயசு ஆனதுக்கு அப்புறம் பாடசாலைக்கு அனுப்பக்கூடாதா? 7 வயசுக்கே ஏன் அனுப்பணும்? அப்ப படிச்சாதான் மற்ற வெளி உலக வார்த்தைகள்லாம் வராம இருக்கும். வெளி உலக வார்த்தைகள் வராம இருக்கிற பட்சத்தை தான் வேதம் சுலபமா வந்து. அப்ப 7 வயசுல ஒரு குழந்தை போயிட்டான் பாடசாலைக்குன்னா, அவன் வெளியில வந்து 22 வயசு வரும் பொழுது கணபாடிகளா வருவான். அதே அவன் வந்து உலக விஷயத்தையும் படிச்சுட்டு வேதத்தையும் படிக்கிறான், இதெல்லாம் சாமர்த்தியமா படிக்கலாம், என்ன வேணா படிக்கலாம். ஆனா வேதம் படிக்கணும்னா அதுக்கான மரியாதையோட படிச்சாதான். அதனால வேதத்தினுடைய ஒரு தகுதி அப்படிங்கிறது இன்னா இன்னாருக்கு தான் சொல்லியிருக்கு. அது போல பகவத்கீதையிலையும் ஞானத்துக்கு யார் அதிகாரி, வைராக்கியத்துக்கு யார் அதிகாரி, கர்மயோகத்துக்கு யார் அதிகாரின்னு தனித்தனியா பகவான் சொல்றாரு. இப்ப ஞானி ஞான ஞானத்தை வந்து விசாரம் பண்றதுன்னா திடீர்னு எல்லாம் விசாரம் பண்ண முடியாது. திடீர்னு ஒரு 50-40 வயசு ஆயிடுச்சு, 50 வயசு ஆயிடுச்சு, இல்ல 60 வயசு ஆயிடுச்சு, இனிமேல் இவர் வேலைக்கெல்லாம் போல, ரிட்டையர்ட் ஆயிட்டார், இப்ப என்ன பண்ண போறார்? ஞான விசாரம் பண்ண போறார். 60 வயசுல போய் ஞான விசாரம் பண்ணி என்ன ஆ போறது? ஏன்னா 60 வயசுல முதல்ல உட்காரவே முடியாது. ஞான விசாரத்துல ஒரு இடத்துல உட்காந்து நிமிந்து உட்காந்துட்டு மணிக்கணக்கா பிராணாயாமம் பண்ணி தியானம் பண்ணி இதெல்லாம் ரொம்ப சிரமம். சும்மா சரீரம் வேற ஆத்மா வேறன்னு பேசிட்டு இன்னைக்கு என்ன உளுந்து வடையா கேசரியா இன்னைக்கு என்ன கலிக அப்படின்னா அப்புறம் ஞான விசாரம் பண்றதுல அர்த்தமே கிடையாது. ஞான விசாரம்னா சாப்பாட்டு சிந்தனையே இருக்கக்கூடாது, ஞான விசாரம்னா குடும்ப சிந்தனையே இருக்கக்கூடாது. இப்போ ஞான விசாரம்னா காட்டுக்கு போயிடணும். காட்டுக்கு போனாதான் எந்த விதமான தொந்தரவும் இல்லாம பந்துக்களுடைய சிந்தனைகள்லாம் இல்லாம அப்பதான் பண்ண முடியும். ஆனா அங்கேயும் போய் பந்துக்களுடைய சிந்தனை நமக்கு வந்தாட்டினா என்ன பண்றது? ஏன்னா ஒரு சன்னியாசி அவர் காட்டுல வாழ்ந்துட்டு இருந்தார். அவர் 2 கோமனம் வச்சுட்டு இருந்தார். 2 கோமனத்துல நித்தியம் இன்னைக்கு ஒண்ணு கட்டிப்பார், நாளைக்கு ஒண்ணு, அப்படிதான் அப்படிதான் இருக்கணும். சன்னியாசினா சொத்தெல்லாம் சேர்க்கக்கூடாது, சன்னியாசி ஆசிரமம்லாம் கட்டக்கூடாது, சன்னியாசி காலேஜ் கட்டுறன்லாம் ஆரம்பிக்க கூடாது. சன்னியாசி தான் வந்து ஒரு ஆசிரமத்தை நிர்மாணம் பண்ணி அது மூலமா கொஞ்சம் ஆசிரமத்தை வளர்க்கலாம், இப்படிலாம் பண்ணக்கூடாது. இல்ல சன்னியாசி ஒரு புஸ்தகம் போடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த புஸ்தகம் வழியா சம்பாதிக்கிறது, இதுவும் எந்த சம்பாத்தியமும் சன்னியாசி பணத்தை பத்தியே சிந்தனை பண்ணக்கூடாது. அப்ப சனாதன தர்மம் எப்படி காப்பாற்றப்படும்? பணம் இல்லைன்னா உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டும்தான் நீ பண்ணணும். நீ சனாதன தர்மத்தை காப்பாற்றணும்னு ஒன்னு பெருமாள் வைக்கல. உன்னுடைய தர்மத்தை நீ ஒழுங்கா காப்பாத்தினாலே சனாதன தர்மம் தானே காப்பாற்றப்படும். அதனால இந்த இடத்துல சன்னியாசின்னா அந்த சன்னியாசி 2 கோமனம் வச்சிருந்தார். ஒரு நாள் என்ன பண்ணிடுத்து, ஒரு எலி அந்த கோமனத்தை கடிச்சிடுச்சு. அப்ப மாத்திக்கிறதுக்கு இப்ப வேற கோமனம் இல்லையேன்னு அந்த எலி மேல கோமம் வந்து, இந்த எலிய பிடிக்கிறதுக்கு நான் ஒரு பூனையை வளர்க்குறேன் பாருன்னு பூனையை வளர்த்து, பூனைய வெறுமை வளர்த்தா போருமா, அதுக்கு பால் எல்லாம் கொடுக்கணுமே, அப்ப அந்த பூனைக்கு பால் வேணுமே அப்படிங்கிறதுக்காக ஒரு மாடு பசு மாடை வாங்கினார். பசு மாட்டுக்கிட்ட பால் கறக்கணும், பசு மாட்டுக்கு புண்ணாக்கு கொடுக்கணும், பசு மாடை குளிப்பாட்டணும், பசு மாடை மேயறதுக்கு அழிச்சுட்டு போகணும், பசு மாட்டுக்கிட்ட இருந்து சாணி எல்லாம் அல்லணும். இந்த வேலையெல்லாம் நான் எப்படி தபஸ் பண்ணிட்டு பண்றது? அப்ப இதுக்கு ஒரு பையனை வேலைக்கு போடுவோம் அப்படின்னு ஒரு பையனை வேலைக்கு வச்சார். அப்புறம் அந்த பையனை வச்சு பையனை வச்சுட்டு இருக்கோம். அப்புறம் இந்த மாடு இருக்கு, இந்த பையனுக்கு எல்லாம் ஆகாரத்துக்கு என்ன பண்றது அப்படின்னு பார்த்தார். என்ன பண்றது? ஒரு சமையல்காரிய வேலைக்கு வச்சு போன்னு ஆச்சார். அப்புறம் ஒரு சமையல்காரி கிடைச்சா, அப்புறம் என்ன ஆயிடுதுன்னா அந்த சமையல்காரியோட ஒரு சன்னியாசி கிரகஸ்தனா மாறிவிட்டார் அப்படின்னு. அப்போ காட்டுக்கு போய் தபசு பண்ணாலும் என்ன ஆறுது? கிரகஸ்த தர்மம் மாறிடுறது. அதனால கிரகஸ்தாசிரமத்திலேருந்து தான் சன்னியாசாசிரமம்னு சொல்லியிருக்கே தவிர
சன்னியாசாசிரமத்திலேருந்து கிரகஸ்தாசிரமம்னு எங்கேயுமே சொல்லலை. அதனால உலகம் வந்து ரொம்ப மோசமானது. உலக வாழ்க்கை சம்சார சாகரம்ங்கிறது எந்த நேரத்துல வானா நம்மளை எப்படி வானா இழுத்து விட்டுடும். அப்ப அந்த நேரத்துல ஒரு வேதத்தை படிக்கிறேன்னோ இல்ல ஒரு பகவத்கீதை விசாரம் பண்றனோ அப்படின்னு சொல்லி நேரத்தை வீணடிக்க கூடாது. அப்ப பகவத்கீதை எல்லாம் வேஸ்ட் அப்படின்னு நினைக்க கூடாது. உனக்கு தகுதி கிடையாதுங்கிறத நன்னா புரிஞ்சுக்கணும். எனக்கு தகுதி இருக்கா இல்லையாங்கிறத சொல்றதுக்கு யாரு சுவாமி இருக்கா அப்படின்னா பகவான் தான். ஏன்னா பகவான் என்ன பண்ணுவான் அப்படின்னா உனக்கு நல்ல விஷயத்தையும் சொல்லியிருக்கான், கெடுதல் விஷயத்தையும் சொல்றான். நல்ல விஷயத்துக்கு போலாமா கெடுதலுக்கு போலாமா அப்படிங்கிறதுக்கு நீயே அதை முடிவு பண்றதுக்கு தான் உனக்கு அறிவுன்னு ஒண்ணு கொடுத்துருக்கான். அந்த அறிவை கொண்டு நல்லதை பண்றது நம்முடைய சாமர்த்தியம், அந்த அறிவை கொண்டு கெட்டதை பண்றதும் நம்மளுடைய சாமர்த்தியம். அப்ப இந்த ரெண்டுத்துல நீ எதுக்கு போக போற அப்படிங்கிறத நீதான் முடிவு பண்ணணும். அப்ப பக்தி வேணுமா? பக்தி ஞான வைராக்கியம் முழுசா நான் தெரிஞ்சுக்கணும், அதை நான் அடையணும் அப்படின்னா அதை அடையணும் அப்படின்னு சொன்னா பாகவதத்தை கேட்டாதான் போதும். ஏன்னா பாகவதம் சுலபமா அந்த பக்தி ஞான வைராக்கியத்தை கொடுத்துடும். அதனால நாரதரை பார்த்து சொன்னார், அந்த பகவத்கீதைக்கோ வேதத்துக்கோவே ஞான வைராக்கியம் எழுந்துக்கலன்னா அப்போ வேற எதனால எழுப்ப முடியும்னா பாகவதத்தினால எழுப்ப முடியும். ஏன்னா அந்த பாகவதத்துல பக்தி ஞான வைராக்கியத்தை அடைஞ்ச பக்தர்களுடைய சரித்திரம், பாகவதர்களுடைய சரித்திரம், பகவானுடைய அவதாரம் இதெல்லாம் நிறைய சொல்லப்படுறது. அதனால அந்த பாகவதத்தை உனக்கு நான் உபதேசம் பண்றேன் என்று சொல்லி பாகவத மகாத்மியத்தை சனகாதிகள் நாரதருக்கு சொல்றார். அந்த பாகவத மகாத்மிய சரித்திரத்தை நாம நாளையினுடைய உபன்யாசத்துல சிரவணம் பண்ணலாம். இன்னைக்கு இதோட உபன்யாசத்தை நிறுத்திக்கலாம். கோபிகா ஜீவனஸ்மரணம். ஜெய 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 பாகவத தேவா, ஜெய ஜெய பாகவத, ஜெய ஜெய ராதா கிருஷ்ணஸ்வரூபா, ஜெய ஜெய பாகவத தேவா, ஜெய ஜெய பாகவத. கலிமல ஹரணம் த்வாம் சுத்வா கைவல்ய சுக பிரதம், கிருஷ்ண பிரேம நிமக்னோ ராஜா கிருஷ்ண பதாம்புஜமாப, தேவா ஜெய ஜெய பாகவத, ஜெய ஜெய பாகவத தேவா, ஜெய ஜெய பாகவத, ஜெய ஜெய ராதா கிருஷ்ணஸ்வரூபா, ஜெய ஜெய பாகவத தேவா, ஜெய ஜெய பாகவத. ஜெய் போலோ பாகவத பகவானுக்கு ஜெய். கோபிகா ஜீவனஸ்மரணம். கோவிந்தா கோவிந்தா, ராதே கிருஷ்ணா. நாளைக்கு பார்ப்போம்.